Hi friends, welcome to Riya's Recipes. இன்னைக்கு நாம மீன் பொளிச்சது பண்ண போறோம். இது ஒரு பிரபலமான கேரளத்து உணவு. வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். மீன் பொளிச்சது செய்யறதுக்கு நாம முதல்ல மீனை மசாலா போட்டு ஊற வைக்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பாருங்க, நான் இன்னைக்கு வாவல் மீன் எடுத்துக்கிறேன். ரொம்ப பெருசு இல்லாம ஒரு ஒருத்தவங்களுக்கும் தனித்தனியா செய்யற மாதிரி இது மாதிரி சின்ன சின்ன மீனா எடுத்துருக்கேன். நல்லா கழுவி இது மாதிரி அங்கங்க அறுத்து வச்சுக்கலாம். அப்பதான் மசாலா நல்லா உள்ள ஏறும். ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு, ஒரு பெரிய லெமன்றனால நான் ஒரு அரை லெமன் எடுத்திருக்கேன். சின்னதா இருந்தா ஒரு லெமன் போட்டுக்கோங்க. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சம் தேங்காய் எண்ணெய். அப்புறம் பொரிக்கிறதுக்கும் நமக்கு தேங்காய் எண்ணெய் தேவைப்படும். வாங்க இப்போ மீனை மேரினேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் மீனில் நம்ம எலுமிச்ச பழத்தை புழிஞ்சிடலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் நம்ம எல்லா பொடியும் சேர்த்துட்டு நல்லா மீனில் எல்லா பக்கமும் நல்லா இது பண்ணுற மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. ஒரு ஒரு மீனாக எடுத்து நல்லா தேய்ச்சிடுங்க. இது போல் நல்லா தடவி விட்டு ஒரு ஒரு மீனாக எடுத்து இந்த வயிற்று பகுதியிலையும் நல்லா இது மாதிரி மசாலா தடவி வச்சுருங்க. இது ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். மீன் பொளிச்சத்து பண்ணுறதுக்கு பாருங்கள், நம்மளோட மீன் நல்லா அரை மணி நேரம் ஊறிடுச்சு. மீதி பொருட்கள் என்னென்ன, தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். தேங்காய் எண்ணெய் பொரிக்கிறதுக்கும் வதக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். சின்ன வெங்காயம் நல்லா ஒரு 400 கிராம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ நல்லா கொஞ்சம் பொடியாகவே கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், ஏன்னா நம்ம மீனுக்குள்ளே வைக்கணும். தக்காளி, ஒரு பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 2 எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருங்க. ஒரு 3 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு 2 துண்டு இஞ்சி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவைக்கேற்ப, 1 கப்பு நல்ல திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் நல்லா திக்காக இருக்கும், தண்ணியாட்டம் எடுத்துடாதீங்க, ஏன்னா நமக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் இது வேணும். அப்புறம் பேக் பண்ணுறதுக்கு தக்காளி துண்டுகள், அப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொத்து, அப்புறம் நமக்கு தேவையானது வாழை இலை. வாங்க இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு தோசைக்கல்லோ இல்லை பேனோ வச்சு தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்தி நம்ம மீனை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். மீனை ஷாலோ ஃப்ரை பண்ணால் போதும், எண்ணெயில் முழுசாக போட்டு டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. மீன் ஒரு பக்கம் திறனே அப்படியே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுருங்க. பாருங்க, நம்ம மீன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது போல எடுத்து வச்சிடலாம். மொறுமொறுப்பு ஆகணும்னு தேவையில்லை, ரெண்டு பக்கமும் வெந்தா மட்டுமே போதும். மீன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொள்ளிச்சத்துக்கான அந்த கிரேவியை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம பொள்ளிச்சத்துக்கான இந்த வெங்காயம் ஸ்டஃபிங் வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பச்சை மிளகாய், இஞ்சி, அப்புறம் நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலை 2 கொத்து மட்டும் இப்போ சேர்த்திக்கலாம். 1 கொத்து கடைசியாக மேலே சேர்த்திக்கலாம். நல்லா ஒரு வதக்கி விட்டுருங்க. அந்த பச்சை மிளகாய், இஞ்சி, தேங்காய் எல்லாம் நல்ல வாசமாக இருக்கும். இப்போ வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா சுருண்டு வரணும், அதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். பாருங்க, நம்ம வெங்காயம் நல்லா பிங்க் கலராக ஆயிடுச்சு. இப்போ நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு காரம் கூட வேணாலும் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. நல்லா ஒரு வதக்கிட்டு தக்காளியை சேர்த்துடலாம்.
தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நாம் எடுத்து வச்ச இந்த தேங்காய் பழம் சேர்த்திடலாம். பாருங்க, தேங்காய் பழம் சேர்த்தி நல்லா ஒரு கலக்கி விட்டுட்டுருங்க. அப்படியே திக்காக வந்துடுது பாருங்க, திக்கான தேங்காய் பழனால. ஜஸ்ட் இன்னொரு கொத்து கருவேப்பிலையே இது மாதிரி கிள்ளி போட்டுட்டு உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த தேங்காய் பால் கொதிக்க வேணாம், இல்லாட்டி ஒரு கொதி வந்தால் கூட போதும். அவ்வளோதான், நம்ம ஸ்டஃபிங்க்கு வைக்கிற வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீன் பொழிச்சது பண்ண ஆரம்பிக்கலாம். மீன் பொழிச்சது நம்ம வாழையில தான் பண்ணணும். இங்கே பாருங்கள், வாழையில எடுத்து பண்ணிவிட்டு இது மாதிரி இந்த திக்கான தண்டை எடுத்துடுங்க. எடுத்துட்டு நம்ம இப்போ லைட்டாக நெருப்பில் வாட்டிடலாம். நீங்கள் நெருப்பில் வாட்டினா தான் நல்லா மீன் அப்படியே மடித்து வைக்கிறதுக்கு நல்லா வரும், இல்லாட்டி வாழையில உடைஞ்சிடும். நீங்க தனித்தனியா பேக் பண்ணி ஒரு ஒரு மீனா வைக்கிறீங்கனாலும் நிறைய ஒரு ரெண்டு மூணு இலை அப்படியே நல்லா இது மாதிரி வாட்டி வச்சுக்கோங்க. வாழை இலையை நல்லா வாட்டியாச்சு. இப்போ நம்ம பேக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு வாழை இலையை வச்சுக்கோங்க. இது மாதிரி பேக் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய இலை வச்சுட்டு நடுவில் ஒரு சின்ன இலை வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போதான் அந்த மீன் வந்து கீழே கருகாமல் இருக்கும். வெங்காயம் வச்சுட்டு சின்ன மீனாக இருந்தால் ரெண்டு மீன் கூட நம்ம வச்சுக்கலாம். இது போல மேல கொஞ்சம் வெங்காயம் வச்சிருங்க. ஒரு தக்காளி துண்டு, நீட்டமா கீறின பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை வச்சு இந்த சைஸ்ல ஃபர்ஸ்ட் மடிச்சிருங்க. மடிச்சிட்டு இது மாதிரி பொட்டலமா மடிச்சிடலாம். நீங்க இதை நாறு போட்டோ, நாருக்கு இல்லை நூல் போட்டு கூட கட்டிக்கலாம். இல்லை இது மாதிரி டூத் பிக் வச்சு இப்படி குத்திட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். ரெண்டு டூத் பிக் வச்சு நான் இப்போ சீல் பண்ணிட்டேன். கீழே வரைக்கும் போயிடாதீங்க, மேலே மட்டும் அப்படியே குத்துங்க. அவ்வளோதான், பாருங்க நம்மளது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது மாதிரி ஒரு கடாயோ இல்லை பேனோ வச்சுக்கோங்க. ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பாருங்க, நாம் பேக் பண்ணி வச்சுருக்க மீனை அப்படியே வச்சுருங்க. இந்த பக்கம் ஒரு அஞ்சு நிமிஷம், அப்படியே திருப்பி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும். ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். ஸோ சீக்கிரமாக நமக்கு அந்த ஆவிலையும் அந்த எண்ணெயிலையும் சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ மீனை அப்படியே மெதுவாக திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டு மூடியை போட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க. பாருங்க, அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட மீனை நம்ம எடுத்துடலாம் வெளியில். சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போ நம்ம பண்ணி வச்ச நெக்ஸ்ட் இதை வச்சிடலாம். இதுக்கு எண்ணெய் ஊற்றணுன்ற அவசியம் கிடையாது. இங்கே பாருங்க, உள்ளே இருக்கிற எண்ணெயே போதும். அப்படியே மூடி வச்சிடலாம். இது போல் எல்லாத்தையும் செஞ்சிடலாம். பாருங்கள், நம்ம மீன் பொழிச்சது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டூத் பிக் எடுத்துட்டு பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் கூட ரோட்டி கூட எல்லாத்துக்கூடையும் சாப்பிட சூப்பராக இருக்கும். மீன் பொழிச்சது சாப்பாடு கூட சைட் டிஷ்ஷாகவும் இல்லை மெயின் டிஷ்ஷாக கூட சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் ரியாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.